இந்த வீடியோல நம்ம இந்த ஷெர்க்கோட ஹோட்டல்ல 5 நாள் தங்க போறோம். ஒரு ஒரு நாள் தங்கும் போதும் இந்த ஹோட்டல்ல ஏதாச்சும் ஒன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியா இந்த ஹோட்டலை விட்டு உயிரோட திருப்பி வீட்டுக்கு போறோமா இல்லையா அப்படின்றதா இந்த கேம். சோ வாங்க எல்லாரும் இந்த ஷெர்க்கோட ஹோட்டலுக்கு போலாம். இந்த ஷெர்க் ஹோட்டல்ல நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் நைட் சி முதல் நாள் இதுதான். இதோ இங்க நிக்கறான் பாருங்க, இவன் தான் ஷெர்க். இப்போதான் நம்ம முத வாட்டி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். முதல்ல செக் இன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கீழ வாங்கணும். முதல்ல 5 நாளைக்கு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்போம். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு எம்டி ரூம் இருக்காமா? ஏன்டா வாய் அப்படி வச்சுக்கிற? வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். எப்படி போகணும்? இந்த டோரா இல்ல லாக் ஆயிருக்கு, இதுவும் லாக் ஆயிருக்கு. சார் எங்க சார் போகணும்? எங்க போகணும் தான் கேட்டேன். போறண்டா இருறா. ஸ்டேர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த கத்து கத்துறான். என்னடா லுக்கு, அப்படியே கண்ணை நோண்டி விடுவேன். ஓகே கைஸ், அப்ஸ்டேர்ஸ் இங்க தான் இருக்கு. மானெல்லாம் மாட்டி வச்சிருக்கானுங்க. ஒரிஜினல் மானா? இல்ல இல்ல. சரி வாங்க நம்ம மேல போலாம். இந்த ஷெர்க் வாயா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அப்படின்னா கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இங்க இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். அதுக்குள்ள போஸ்டர் அடிச்சிட்டாங்களா உனக்கு? இதுவும் லாக்கா? அப்பாடா இது திறந்துருச்சு. இது யாரு? ஓகே இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க போல. ரைட்டு, நம்ம ரூமுக்கு போவோம் வாங்க. ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ரூம். தூங்குறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டா உச்சா வருது அப்படின்னு சொல்றான். டாய்லெட் இங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியல, கீழே தான் போடணும் போல. வாய பாரு, டாய்லெட் எங்க இருக்கு? ஓகே அங்கதான் இருக்கு போல. வாங்க நம்ம போய் பிசடிக்கலாம். செவத்துல நான் என்ன பிசடிக்க போறேன்? பாத்ரூம் போகும்போது எட்டி பாப்பானா? பண்ணக்கூடிய ஆள் தான், நம்ம எதுக்கும் கதவு சாத்திப்போம். வாங்க நம்ம போய் யாரா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மணிச்சு இப்படி போவான் நான் எதிர்பார்க்கல. ஒரே போடு. ஓகே நம்ம போவாங்க. ஏன் நம்ம எப்போ வந்தாலும் நம்மளை இப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவங்க கிடக்குறான், வாங்க நம்ம போலாம். போஸ்ட பாருங்க மாவனே, இந்த 5 நாளையில உன் போட்டோக்கு நான் மாலை மாற்றா. ஓகே கைஸ், இந்த ஷெர்க் ஹோட்டல்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் முதல் நாள் இரவு முடிந்தது. இப்போ செகண்ட் நைட்டு. இது சொல்லாம்ல என்ன இந்த பண்ணி குட்டி குறுகுறு வாக்குது. லாஸ்ட் லைன் நம்ம போட்ட போடல. பாத்ரூம் கிளீன் பண்ணவே ரொம்ப நேரம் ஆச்சாமா? அள்ளுடா உட்காந்து என்ன வேலை? இது என்னடா நியாயம்? இன்னைக்கு நம்மள டாய்லெட்டை கிளீன் பண்ண சொல்றாங்க கைஸ். ஓ மை காட், உன் ஹோட்டல் வந்ததுக்கு நீ என்னத்தெல்லாம் அள்ள விடுற பாரா. உன் காதை வச்சா அழுறது எதனா குடுறா கிளீன் பண்றதுக்கு. கைஸ் இந்த பண்ணி முடிஞ்சவன் ரொம்ப காண்டாயத்துறான் கைஸ் நம்மளைய. எதை வச்சுடா கிளீன் பண்றது? கக்கூஸ் வேற ஓபன் ஆக மாட்டேங்குது. இதுதான் டாய்லெட்னு போட்டுருக்கு. பக்கத்து ரூம்ல இது மாப்பை எது வச்சிருப்பானா? இதுவும் ஃபுட் கோர்ட்டு. ஹே நீ எப்படா வந்த? குடுறா மாப்ப, கழுவிட்டு வந்து பேசிக்கிறேன். கக்கூஸ் கழுவு விட்டானே. சே நல்ல வேலை கைஸ், தூசி மட்டும் தான் இருக்கு, பீசெல்லாம் எதுவும் இல்லை. க்ளீன் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதானாப்பா, இங்கே கொஞ்சம் இருக்கு. ஓகே கைஸ், இந்த டாய்லெட்டை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீ வந்து அழுகுற? அது சரி. மச்சி உனக்கு இருக்குடி இறி. கொய்யால முறைக்கையா நீ? எங்கே அந்த மாப்பு? மாப்பு எடுத்து அவன் மூஞ்சி க்ளீன் பண்ணான்னு நினச்சேன். சரி ஓகே வரட்டா. ஓகே மேலே ஏரியா. யாரா வேண்டே முரட்டாளா ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். டே கதவையே திறந்து பார்ப்போமா? திறக்க முடியல. இவன் ஃபோட்டோவை எப்படா அவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்த்தா? சரியானமோ, வாங்க நம்ம ரூமுக்கு போய் படுப்போம். நமக்கு தூக்கம் வரல, மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்கை பார்க்க சொல்கிறாங்க. அப்போ தான் நல்லா பார்த்துட்டு வந்தேன். சரி வாங்க போவோம். சரி ரெடியா கைஸ்? ABCDEFG. எடுத்துக்கலாம். இப்படி தான் நடக்கும். ஸோ நாங்கள் மறுபடியும் சிந்தி விடுவோம். ஓகே ஃபோட்டோலாம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போவும் அந்த பெயிண்டிங் ஒளி வைப்போம். பட் இந்த வாட்டி நம்மளோட ரூம்லயே. அப்பா ஜஸ்ட் மிஸ். ஆஹா, ஒருவேளை அந்த ஷோக்காக இருக்குமோ? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, நீங்க போயிட்டு வாங்க. ஒரு வழியா ரெண்டாவது நைட்டையும் வெற்றிகரமா கடந்தாச்சு. இது மூணாவது நைட். அங்க என்னடா ரெண்டு பேரும் குசு குசு? நான் வந்த உடனே சைலண்ட் ஆயிட்டீங்க. சரி வாங்க கைஸ், நம்ம போய் சாப்பிடுவோம், பசிக்குது. இதுதான் அந்த ஷேக் ஹோட்டலோட ஃபுட் கோர்ட். ஒருவேளை பெயிண்டிங் நம்ம ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருப்பாளோ, கண்டுபிடிச்சிருப்பானா? சரி வாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம், போய் சாப்பிடுவோம். ஆனா கொஞ்சம் சேஃபாவே இருப்போம் கைஸ். ஹே இவன்டா, இந்த ஆர்டர் பண்ணிட்டு வரேன் இரு. நம்ம பீஸாவே சாப்பிடுவோம். ஓகே இங்கே தான் உட்காந்து என்னோட சாப்பாடை சாப்பிடணும் போல. அந்த பக்கம் ஆக்குப்பைடு, நம்ம இன்சைடே போவோம். என்னடா உட்கார முடியல? ஓ இங்கே தான் உட்காரணுமா? ஓகே அடுத்தா ரெடி பண்ணிட்டாங்க. சும்மா பேசி பார்ப்போம் பக்கத்து ரூம் தானே. என்னடா கண் எப்படி இருக்கு, என்னடா பாடி, இது சைக்கிள் டியூப் மாதிரி. சாப்பிட்டு கிளம்புவோம். வந்ததுக்கு ஒரு ஹாய் சொல்லியாச்சு, காசு கீசு கட்டணுமா? அப்புறம் அதுக்கும் வந்து பிடிப்பான் ஓனரு. ஒரு வழியா மூணாவது நைட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நாலாவது நைட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் டி மாப்பிள, எங்கட ஆளை காணோம்? பாத்ரூம்ல இருக்கானா? இல்லையே, ஃபுட் கோர்ட்டும் காலியா இருக்கு, பாத்ரூமும் காலியா இருக்கு, எங்க போயிட்டான்னு தெரியல. ஆஹா இப்பதான் நட லைட்டா பயமா இருக்கு. சரி போவோம் வாங்க, மேலே இது இருக்கு போறலாம். சரி வா. அது அங்கே கொள்ளு தாத்தாவோட ஃபோட்டோவா? நீ தான் இதில் அசிங்கம் பண்ணி வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த ஃபோட்டோவை எப்படி பண்ணதுக்காக இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம அவனுக்கு தான் வேலை செய்யணுமாமா. கீழே இருக்க பாக்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு வந்து வேர் ஹவுஸில் போட சொல்கிறான். வேறு வழி இல்லை, நம்ம தான் செஞ்சிடணும். வாங்க நம்மளே போய் செய்வோம்.
பரவாயில்ல, மறுபடியும் கக்கோசுகள் ஒரு வேலையை கொடுக்கல. வேலை செய்யாமல் நம்மளால் உள்ளே போக முடியாதா? ஆ, இந்த இரமா அடைச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளால் போக முடியாது. சரி வாங்க, பாக்ஸே எடுத்து வைப்போம். ஒரு மனுஷன் தும்ப கூட கூடாதா? ஓகே, மூணே மூணு பாக்ஸ் தான் இருக்குது. எடுத்து வச்சுட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பிக்கினே இருப்போம். பாரா, இப்போ மட்டும் தள்ளி நல்லா உஷாராக பின்னாடி நிற்கிறான். இந்த ரூமில் தான் வைக்கணும் போல. ஓகே, வச்சாச்சு. எல்லா பக்கமும் அவனை கட்டுறானே. அம்மே, எங்கடா இங்கே இருந்த ஸ்டெப்ஸை காணோம்? ஓ, இந்த பக்கம் இருக்கா? இன்னும் ரெண்டே ரெண்டு தாட்டிஸ். எடுத்து வச்சுட்டு அவன் மூஞ்சில் தும்பிட்டு போலாம் இருக்க. நண்பா, நீயா? நண்பா, நான் நல்லா இருக்கேன் நண்பா. உன்னை பார்த்தாலே தெரியுது. விடு, நீ ஹெல்ப் பண்றியா? உன்னையவே நான் தான் மேலே தூக்கிட்டு போகணும். சரி ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான். ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு வந்தா கூட ஒரே எட்டுல வேலை முடிஞ்சிடும். வா நண்பா, போகலாம். இனிமேல் இந்த ஹோட்டலில் தங்கவே கூடாது. என்னடா கழுத்தாடாது, என்னடா அது, இந்த பாடியெல்லாம் நடமாடுறதே பெருசு. பட் அதுலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் பாருங்க. சல்யூட் நண்பா. ஓகே கைஸ், மூணு பாக்ஸையுமே வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் தூங்க வேண்டியதான். வழியே விடுறேன். எப்படியோ ஊரோட நாலாவது நாள் நம்ம கடந்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அஞ்சாவது நாள் அப்படின்னு யாராவது சொன்னால் செருப்பால் அட்டிங்க. ஏதோ மிட் நைட்டுன்னு பூசா வருது. எனக்கு என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். ஆனால் ரெட் கலர் லைட் போட்டுருவானுங்க போல, ஒரே ரெட்டாக இருக்குது. என்ன அதிசயமாக எனக்கு கதவை திறக்க முடியுது, போய் பார்ப்போம். நண்பா, விட்டுருந்தா நீயே ரெண்டால் போயிருப்பியே. உன்னை யார் நண்பா இப்படி பண்ணது? அதுவும் கத்தியை கரெக்டாக சென்டரில் சொருவிருக்கான். என்ன ஜூஸ் ஒரே ஒரு டைம் தான் குடிக்கணுமாமா, ரெண்டாவது வாட்டி குடிக்கூடாதா? அப்படி குடிச்சா ஓவர் டோஸ் ஆயிருமா? இப்படிலாம் சொன்னாதான் எனக்கு குடிக்கணும்னு தோணுது. சரி வேணாம், விடுங்க, நம்ம கையில ஒரு ஜூஸ் எடுத்துப்போம். ஏதாச்சும் ஒரு ரீசன்காக தான் கையில ஜூஸ் எடுத்துட்டு போறான். ஜெயில அடைச்சு வச்சிருக்காடா என்னைய, பாத்துக்கலாம் இல்லையா? கையில வளச்சங்க இந்த கம்பிய. அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திமான் ஜூஸ் தான் நம்ம இப்ப குடிச்சிருக்கிறோம். ஏன்டா, என்னாச்சு? மறுபடியும் வீக்கா ஃபீல் பண்றியா? அப்படி என்னத்த நீ வெட்டி முடிச்ச? போய் பார்ப்போம். ஆ நண்பா, நீ என்ன இங்க? நீ செத்துட்டு நினைச்சேன். இந்த சூசுகுடி நல்லா புஜிட்டிக்கா இருக்கும். என்ன, ஆஹா, வந்துட்டானே. ஓடுறா 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 ஓடா. இவன் இப்ப என்ன பார்த்து இவ்வளவு ஸ்லோவா ஓடுறான்? ஆஹா, தொட்டின்னு வரானே வரானே. மூஞ்ச பாருங்களேன். சரி சரி, சீரியஸ் சீரியஸாக வந்துட்டு தப்பிச்சாக்கணும். நம்ம எப்படியோ ஓடி எந்த இடத்துல போயிட்டு இருக்கனே தெரில. ஒரே ஒத்தையடி பாதையாக இருக்குது. ஆஹா, இப்படி முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே. ஆ, வாராயா வாராயா. டே டே, விட்டுறா. அடே, நீயாடன்பா, இது சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறியே. கடைசியில் நம்மளோட நண்பன் இந்த ஷர்க் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிடுவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.